வணக்கம். பிருந்தாவனம் தொடர்கிறது. இதன் ஆசிரியர் திரு பாலகுமரன் அவர்கள். தன்னுடைய சித்தாந்தத்தை பேசுவதற்கு முன்பு கடவுள் தேடுவதை பற்றி வெங்கடநாதர் பேச ஆரம்பித்தார். சபை கூர்மையாக அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தது. மிதமான உயரம், பூசியது போன்ற ஆகிருதி, தஞ்சை மாத்வர்களுக்கே உண்டான வெளிர் நிறம், அடர்ந்த கேசம், காதுகளில் கடுக்கன், கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் பெரிய கரையுள்ள சுத்தமான வேஷ்டி, வலது கையில் யாரோ எதற்கோ போட்ட ஒரு தங்கத்தோடா, இரண்டு பொட்டுகளில் நடுநெற்றியில், கழுத்தில், தோட்களில், நெஞ்சில், மேல் வயிற்று பகுதியில் அழுத்தமாக பூசப்பட்ட சந்தனத்தாலான திருச்சின்னங்கள், வலது கை விரலில் ஒரு பிரம்ம முடிச்சே மோதிரம், தோளில் மெல்லிய மேல் வேஷ்டி. இந்த தோற்றத்தோடு கணீர் என்ற குரலில் அவர் பேச ஆரம்பித்தார். சபை அழுத்தமாக வெங்கடநாதரை கவனித்தது. பானை என்று ஒன்று இருந்தால் குயவன் என்று ஒருவன் இருந்திருக்க வேண்டும். மரத்தாலான ஆசனம் என்று ஒன்று இருந்தால் அதை செய்ய தச்சன் ஒருவன் இருந்திருக்க வேண்டும். அதுபோலவே உலகம் என்று ஒன்று இருந்தால் அதை படைத்தவனும் இருக்கத்தானே வேண்டும். உலகத்து ஜீவராசிகளான நாம் அந்த படைத்தவரை நோக்கி வணங்குவதுதானே முறை. நம்மை உற்பத்தி செய்தவனுக்கு வணக்கம் சொல்வதுதானே இயல்பு. அதுதானே மரியாதை. நமக்கு தச்சனை தெரியும், குயவனை தெரியும், பார்த்திருக்கிறோம். அதே போல கடவுள் என்பதை நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம், பார்க்க முடியவில்லை. எனவேதான் அது பற்றிய சந்தேகங்கள் வருகின்றன. பானை செய்யும் குயவன் அதுபோல் உலகத்தை படைத்த கடவுள் என்பது ஒரு அனுமானம். அதாவது புகை எப்படி வருகிறது? நெருப்பு என்று இருந்தால்தானே புகை எழுகிறது. எனவே வெகு நிச்சயமாய் கடவுள் என்பவர் உண்டு, எங்கே என்ன ரூபத்தில் என்றுதான் தெரியவில்லை. குயவனையும் தச்சனையும் அறிமுகமாக்கி கொண்டது போல் நமக்கு காண கிடைத்தது போல் கடவுள் என்பது காண கிடைக்கவில்லை. இது எல்லோர் கண்ணுக்கும் தெரியவில்லை. அதனால்தான் இது பற்றிய சர்ச்சைகளும் விவாதங்களும், இந்த விவாதங்களின் தொடர்பாக மதமும் கிளர்ந்திருக்கின்றன. பானை செய்தவன் குயவன் என்பதையும், மரநாற்காலி செய்தவன் தச்சன் என்பதையும் நாம் மறந்ததுண்டா, மறுத்ததுண்டா? இல்லை. ஆனால் கடவுளை மறுக்கவோ அல்லது வேறு ரூப குணாதிசயங்கள் சொல்லவோ முற்படுகிறோம். இதற்கு காரணம் நம்முடைய அறியாமை. அவன் யார் என்று தெரியாமல் வெறும் அனுமானத்தை வைத்து கொண்டு அங்கே நெருப்பு வருகிறது என்று புகை கண்டு சொல்வது போல நாம் கடவுள் இருக்கக்கூடும் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது போதாதே, இன்னும் அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. இதற்கு என்ன செய்வது? கேள்வி கேட்டுவிட்டு வெங்கடநாதர் அமைதியாக இருந்தார். என்ன செய்வது என்று கூட்டமும் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. கடவுளை தரிசித்த ஆன்றோர்களின் வாய்மொழி, நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற வாக்கியம் நமக்கு உதவி செய்யும். தஞ்சை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதிலே மிக மிக பராக்கிரமமான ஒரு மன்னன் இருக்கிறாராமே என்று வடக்கே யாரேனும் விசாரித்தால் நான் என்ன சொல்லுவேன்? ஆகா, நான் தஞ்சை மன்னரை பார்த்திருக்கிறேன், அவரோடு பேசியிருக்கிறேன், அவர் அவையில் உரையாற்றியிருக்கிறேன், அவர் அறிவாளிகளை மதிப்பவர், வீரர், தீரர், குணவான் என்றெல்லாம் வடவரிடம் சொல்லுவது போல, நாம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல ஒரு வேளை தெற்கே ராமேஸ்வரம் நோக்கி பயணப்பட்டால் தஞ்சைக்கு வந்து அரசரை வாழ்த்திவிட்டு போவதற்கு வசதியாக இருப்பது போல நமது ஆன்றோர்கள் கடவுளை தரிசித்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் அந்த வசதியை பயன்படுத்தி கொள்கிறோம். நமக்கு முன்பு வாழ்ந்த வேதவியாசரும் துருவாசரும் கௌதம மகரிஷியும் விஸ்வாமித்திரரும் கடவுள் இருப்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது இல்லையே, நான் என்ன செய்வேன்? யாரை போய் கேட்பேன்? சாட்சி சொன்னவர்கள் கடவுளை தரிசித்தவர்கள். இப்போது இல்லை எனில் நான் என்ன செய்வது? யாரிடம் போய் கேட்பது? நமது ஆன்றோர்கள் கருணை மிக்கவர்கள். இந்த கேள்வியை இந்த ஜன சமூகம் இடையே இடையராது கேட்டுக்கொண்டிருக்கும். கடவுள் தேடுவதை இங்கு வாழும் நல்லவர்கள் விசாரித்து கொண்டுதான் இருப்பார்கள். இது என்ன, இது என்ன என்று தவித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஜன சமூகத்தின் ஒரு பெரிய பகுதி கேளிக்கை களியாட்டங்களில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்க, ஒரு சிறிய பகுதி எல்லா காலகட்டத்திலும் இடையராது கடவுளை நோக்கி தன் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கும், தன் பார்வையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் என்று தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல மகா வாக்கியங்களை கடவுளை கண்டபோது ஏற்பட்ட சிலிர்ப்பை வசனமாக, ஸ்லோகமாக சொல்லி வைத்தார்கள்.
சுருக்கமாக, அழுத்தமாக, நிறைவாக அந்த வாக்கியங்கள் இருந்தன. அந்த வாக்கியங்களை தொகுத்து நான்கு வேதங்களாக பிரித்து நமது முன்னோர்கள் வைத்தார்கள். வேதம் என்பது ஒருவர் படைப்பல்ல, ஒருவரால் செய்யப்பட்ட நூல் அல்ல. அதை யார் சொன்னார்கள் என்பது முக்கியமல்ல, எவர் தொகுத்தார்கள் என்பது முக்கியமல்ல. அந்த வாக்கியங்கள் சொன்ன பல மகான்களின் பெயரும் ஊரும் வாழ்வும் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த வாக்கியம்தான் முக்கியமே தவிர அந்த வாக்கியக்காரர் முக்கியமில்லை. கரண்டியிலிருந்து எடுக்கப்பட்ட பாயசம்தான் முக்கியமே தவிர கரண்டி முக்கியமில்லை. அந்த பாயசத்தை கரண்டி தாங்கி கொண்டிருக்கிறது. நம் கைகளில் பாயசம் ஊற்றப்படுகிறது. நாம் உறிஞ்சி குடித்து அதன் சுவையை அனுபவிக்கிறோம். அந்த கரண்டி எங்கிருந்து வந்தது, யார் செய்தது, என்ன உலோகம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இல்லை, வேண்டுமென்றே இன்னொரு கை ஊற்று என்று கேட்போமே தவிர பாயசத்தை தாங்கி கொண்டிருக்கிற நமக்கு எடுத்து வழங்கிய கரண்டையை நாம் கண்டுகொள்வதில்லை. காலம் கடவுளை அனுபவித்தவர்களை மெல்ல உதிர்த்துவிட்டு அவர்களுடைய அனுபவத்தை மிகப்பெரிய பழமாக நம் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கிறது. அது ஒரு அனுபவம், அது ஒரு வழி, அது ஒரு அறிமுகம், அது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பெரிய வினாவுக்கு உண்டான உண்மையை விடை சத்தியம். அது நிரந்தரம், வேதத்திற்கு அழிவே இல்லை, அழிக்கவே முடியாத விஷயம் அது. நெல் முனை அளவும் கூட்டலோ குறைதலோ இல்லாமல் மிகச் சத்தியமாக கடவுள் அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்ற முயற்சி அது. ஞானத்தின் வாசல், மனித அறிவில் கடைந்தெடுக்கப்பட்ட திரண்ட வெண்ணெய், அமிர்த கலசம். அகம் பிரம்மாஸ்மி என்பது வேத வாக்கியம், யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் வாக்கியம். இது சத்தியம், இது உண்மை, நானே கடவுள் என்று இதை அர்த்தம் செய்து கொள்கிற போது இது தவறாக போகிறது, பிரச்சினைக்குரியதாகிறது. இந்த வாக்கியத்தில் பிழை இல்லை, இந்த வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்வதில்தான் குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி என்பதை நான் மறுக்கவில்லை, அதற்கு நானே கடவுள் என்று நீங்கள் அர்த்தம் சொல்வதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்? அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்பவர்கள் அத்வைதிகள். அந்த அத்வைதிகள் என்ன சொல்கிறார்கள்? நானே கடவுள், கடவுள் என்கிற விஷயத்திலிருந்து, அதாவது பரமாத்மா என்கிற விஷயத்திலிருந்து இந்த ஜீவன் பிரிந்து வந்து இங்கு வாழ்ந்து மறுபடியும் பரமாத்மாவோடு கலக்கிறது என்கிறார்கள். இது உண்மையெனில் கடவுள் தேடுதல் என்பது ஒரு அபத்தமான விஷயமாக போகிறது. தேடுவது என்பது என்ன? தேடப்படும் பொருள் என்று ஒன்று இருந்தால்தான் தேடுபவர் என்பவர் இருக்க முடியும். அப்பொழுதுதான் தேடுவது என்பது செய்கையாக முடியும். தேடப்படும் பொருள், தேடுபவர், தேடுவது என்கிற செய்கை என்று மூன்று விஷயமாக இது பிரிகிறது. இங்குள்ள அத்வைதிகள் தேடுவதை எப்படி செய்கிறார்கள்? பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவதாக சொல்கிறார்கள். இந்த தேடுவது என்பது என்ன, ஏன் என்று கேட்டால் மோட்சம் அடைவதற்கு உண்டான வழி என்று சொல்கிறார்கள். மோட்சத்திற்கு போவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதாக, வேத விஷயங்களை படிப்பதாக சொல்கிறார்கள். கடவுள் என்று ஒருவர் இருந்து மோட்சம் என்று ஒரு விஷயத்தை கொடுக்கிற போது இவர்கள் வாங்கி கொள்ளப் போகிறார்கள். நானே கடவுள் என்றால் மோட்சம் என் காலடியின் கீழ் அல்லவா இருக்க வேண்டும்? நான் இருக்குமிடம் அல்லவா சொர்க்கம்? நானே கடவுள் என்று சொல்லிவிட்டு மோட்சத்தை கொடு என்று யாரிடம் கேட்பீர்கள்? கேட்டால் அது ஒரு இலக்கணப் பிழை அல்லவா? இது என் வீடு, இதை நான் வாங்கப் போகிறேன் என்று இரண்டு வாக்கியங்கள் எழுதினால் இந்த வாக்கியங்கள் முரண்பாடாக அல்லவா இருக்கிறது? என் வீட்டை நான் எப்படி வாங்க முடியும்? என் வீடு ஒன்று இருக்கிறது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? நீ இருப்பது உன் வீடு, அந்த வீட்டில் இருந்து கொண்டே நீ வீட்டை தேடுகிறேன் என்றால் உனக்கு ஏதோ புத்தி பிசகு என்று தான் சொல்வார்களே தவிர இதை ஒரு நேர்மையான தெளிவான காரியம் என்று சொல்ல மாட்டார்கள். மிகப்பெரிய இலக்கணப்பிழை, மிகப்பெரிய இலக்கிய குற்றம். குற்றம் கடவுள் மீதோ மோட்சத்தின் மீதோ இல்லை, வேத வாக்கியத்தை தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட வேதனை இது. இந்த கேள்விக்கு அத்வைதிகள் என்ன சமாதானம் கூறுகிறார்கள் என்றால், இந்த உலகம் மாயை என்று சொல்கிறார்கள். வெறும் தோற்றம், கனவு தோற்றம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வாதமாக, விவாதத்திற்கு உண்டான பதிலாக இருக்கிறதே தவிர இது ஒரு பொழுதும் சமாதானமாக போகவில்லை. கண்ணெதிரே காணுகின்ற இந்த உலகம், இந்த மக்கள், இங்கு நடக்கின்ற போராட்டங்கள், நெல், வயல், தென்னை மரம், ஆடு மாடுகள், மனைவி, மக்கள், இவை அத்தனையும் கனவு மயக்கம் என்று எப்படி சொல்வது? மாயை என்று எப்படி பகருவது? இவை மாயை என்றால் இவற்றோடு எனக்கு என்ன தொடர்பு? கனவில் நாம் தொடர்பு கொள்ளவில்லையா? கனவில் நாம் பேசவில்லையா? கனவில் நாம்
பழகவில்லையோ, சண்டையோ, சச்சரவோ, அன்போ, காதலோ செய்யவில்லையா? அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். சாயாவுக்கு சாயாவா, நிழலிலிருந்து நிழல் வருமா? என்ன இது? வெள்ளத்தின் வெளிச்சத்தின் காரணமாகத்தான் நிழல் வரும். இந்த வாழ்க்கை மாயை மயக்கம் என்றால் மயக்கத்திற்கு ஒரு மயக்கம் உண்டா? நிழலால் நிழல் ஏற்படுமா? எனவே இது தவறான கொள்கை என்பது தெளிவாகிறது. ஏதோ ஒன்று சத்தியம் இருந்தால்தானே அந்த சத்தியத்தின் சாயலாக இன்னொன்று இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை உண்மை சத்தியம், இதன் சாயலாக, இதன் நிழலாக, இதன் வெளிப்பாடாக நமக்கு பிடித்த ஒரு உலகத்தை நாம் நம் மனம் சிருஷ்டித்துக் கொள்கிறது. இதற்கே கனவென்று பெயர். இந்த உலக வாழ்க்கையை மாயை என்று சொன்னால் கனவை என்னவென்று சொல்வது? கனவை மாயை என்று சொன்னால் உலக வாழ்க்கை சத்தியம் என்று தானே ஆகிறது. இறைவனால் படைக்கப்பட்டது இவ்வுலகம் என்றால் இந்த உலகம் எப்படி மாயையாக இருக்க முடியும்? மயக்கத்தை தருபவனா இறைவன்? அசத்தி அசாத்தியமான ஒரு விஷயத்தை காட்டுபவனா இறைவன்? இல்லையே. இறைவன் சத்தியமெனில் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமும் சத்தியம். இருப்பதை இல்லை என்று சொல்வதில் என்ன பயன்? எதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும்? இந்த உலகம் எப்படி பயமுறுத்துகிறது என்று சொல்லுங்கள். பயத்தை நீக்குவதற்கு வழி சொல்ல முடியும். இங்கு பயமே இல்லை, ஏனெனில் இங்கு உலகமே இல்லை என்று சொல்வது சரியான வாதம் ஆகாது. இந்த எண்ணத்தில் ஒரு பிழை இருக்கிறது. நெருப்புக்கோழி பூமியில் புதைத்து கொள்வது போல தனக்கு இடையூறு செய்யும் எதிரி வந்தால்தான் இல்லை என்று காட்டுவதற்குத்தான் ஒளிந்து கொள்வதற்கு தன்னுடைய கண்களை மூடிக்கொள்வது போல் பார்க்கிற உலகத்தை இல்லை என்று சொல்வது பேதமை. யாரையோ மறுப்பதற்காக துவைத்தம் வரவில்லை. அத்வைதம் இல்லை என்று சொல்வதற்காக துவைத்தம் ஏற்படவில்லை. வேத வாக்கியங்களுக்கு மிக தெளிவான ஒரு பொருளை துவைதம் சொல்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் கடவுளும். அகம் நான், பிரம்மா கடவுள், அஸ்மி இருக்கிறோம். இதுவே சரியான விளக்கம். முதலில் பிரித்து விட்டு பிறகு சேருவானேன்? நான் கடவுள் என்று இரண்டாக பகுத்து விட்டு பிறகு ஒன்றாக்குவானேன்? இதிலிருந்தே நீங்கள் ஒன்றானவர்கள் அல்ல, இரண்டானவர்கள் என்று தெரியவில்லையா? அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கு அர்த்தம் நானும் கடவுளும் இருக்கிறோம், நிரந்தரமாக இருக்கிறோம். பரமாத்மா ஜீவாத்மா இரண்டும் கலக்க முடியாதது. பரமாத்மாவிலிருந்து உண்டான ஜீவாத்மா இடையராது பரமாத்மாவின் கருணையை, தன்னை உற்பத்தி செய்த பிரஜாபதியை, அரசனை, தலைவனை இடையராது வணங்கி அவன் பாதார விந்தங்களுக்கு அருகே இருப்பது, அவனோடு கலப்பது அல்ல. நான் கடவுளுடைய ரூபம் அல்ல, கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். அந்த சலனத்திலிருந்து நான் பிறந்தவன், என்னை உற்பத்தி செய்தவன் அவனே. அவனை இடையராது நினைத்து கொண்டிருப்பது, நன்றி சொல்வது என்னுடைய காரியம். அவனாக மாறுவதல்ல என் வேட்கை. நிரம்ப பக்தி செய்தால் அவனோடு கலந்து விடலாம் என்கிறது விசிஷ்டாத்வைதம். பக்தியே அதற்கு வழி என்று சொல்கிறது. பக்தியின் உச்சக்கட்ட விஷயம் முக்தி. பரமாத்மாவோடு ஐக்கியமாவதை சொல்கிறது விசிஷ்டாத்வைதம். இது மனம் போடும் ஒரு வன்முறை. அது உற்பத்தி செய்யும் ஒரு முரட்டுத்தனம். இந்த தேசத்தை இன்னொரு தேசத்தவர் புஜ வலிமையால் ஆக்கிரமிப்பது போன்றது இது. நேசிப்பவர் ஆக்கிரமிப்பாரா? கடவுளை விரும்புவர் கடவுளாவாரா? மாற ஆசைப்படுவாரா? என்னை உற்பத்தி செய்தவனிடம் நான் போய் நின்று கைகூப்பி, ஐயா எனக்கு வேண்டியவனோடு உன் விருப்பம் என்னவோ வேண்டியவன கொடு, உன் விருப்பம் என்னவோ அதைத்தா என்று இறைஞ்சுவார்களே ஆனாலும் நான் நீயாக மாற வேண்டும் என்று எவரேனும் கேட்பார்களா? இப்படி கேட்பதில் மரியாதை உண்டா? நேசம் உண்டா? பிரியம் உண்டா? இது கர்வம், வன்முறை. உன்னுடைய தேசம் இன்றிலிருந்து என்னுடைய தேசம், இனி என் கொடி பறக்கும், இனி நானே இங்கு அரசன் என்று மாற்றரசர் சொல்வது போல் கடவுள் என்பவரை வேண்டிக் கொண்டு மெல்ல போய் பக்தியால் நெருங்கி பிறகு அவரையே ஆக்கிரமித்துக் கொள்வது என்பது எந்த நடைமுறைக்கும் எந்த விதிகளுக்கும் உட்படாதது. இது ஒரு ஆன்மீக வன்முறை. இது உண்மையில்லை. அன்பாக இருப்பதால் எதையும் அடைய தோன்றாது. அன்பே இல்லாத போதுதான் ஆக்கிரமிக்க தோன்றும், அடைய தோன்றும். அன்பாக இருப்பதின் முடிவென்ன? அன்பாகவே மாறுவதுதான். அங்கு ஆக்கிரமத்திலே இல்லை, மாறுதலே இல்லை. கனிந்து கனிந்து தொட்டாலே தித்திக்கின்ற பழம் போல, முகர்ந்தாலே இனிக்கின்ற பழம் போல, வாசனையிலேயே தித்திப்பு இருப்பது போல, கடவுளுடைய அருளால் கடவுளை பேசி கடவுளை நினைந்து கடவுளின் பாதங்களின் கீழ் கனிந்து கிடப்பதே துவைதம். இதற்கு பிரகல்லாதன் கதையைத்தான் நாங்கள்
பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறோம். கடவுள் உண்டு என்ற அந்த குழந்தைக்கு தெரிந்து உள்ளூர புரிந்து அது எங்கும் கடவுள் இருப்பதை கண்டுகொள்கிறது. அந்த பேரருள் சக்தி இந்த அண்டம் முழுவதும் விரவி கிடப்பதை அந்த குழந்தை உணர்ந்து விட்டான். அதன் சத்தியத்தை இருப்பை உணர்ந்து விட்டான். எங்கே என்று இந்த உலகம் கடவுளை அறியாத மனித கூட்டம் கேட்கிற பொழுது அவன் எல்லா இடத்திலும் இருப்பதை சுட்டி காட்டுகிறான். கடவுளை தெரியாதவர், கடவுளுக்கு எதிரானவர், கடவுளை பற்றி ஆராய முயலுகையில், கடவுளின் இருப்பை அழிக்க முயலுகையில் கடவுள் சீறி எழுந்து அவனுக்கு தன்னை காட்டுவதோடு தன்னை பற்றி தெரிந்த பக்தனுக்கு காட்சியையும் தருகிறான். உலகம் முழுவதும் கடவுளை கண்டு பயப்பட, அறியாதோர் திகைக்க, அரக்கர்கள் அலற, அறிந்தவன் கடவுளை உணர்ந்தவன் மிக அமைதியாக கைகூப்பி அவருக்கு அருகே இருந்து அவரை துதி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகில் அல்லது வேறு ஏதேனும் ஒரு உலகில் நீங்கள் பயமற்று இருக்க வேண்டுமெனில் இப்படி கைகூப்பி இடையராது கடவுளை உணர்ந்து துதித்து கொண்டிருப்பதேதான். இதுதான் ஜீவாத்மாவின் வேலை. பிரகலாதன் ஒரு பொழுதும் நரசிங்கமாக வேண்டும் என்று ஆசைப்படவே இல்லை. கடவுள் எங்கே என்று கேட்டவன் கிழிந்து தொங்குகிறான். பிரகலாதன்தான் பூமி. பிரகலாதன்தான் பூமியில் உள்ள மனிதனின் அடையாளம். நாம் எல்லோரும் பிரகலாதர்கள். பிரகலாதனின் அமைதிதான் நாம் அடைய வேண்டிய குணம். பக்தனுக்கு அகங்காரம் வராதா? சில சமயம் சில பக்தர்களுக்கு வரும். ஏ குரங்கே, ஓரமாகப்போ, வாளை நகர்த்து என்று செவ்வந்தி மலரை தேடிப் போகின்ற பீமன் குறுக்கே படுத்து கொண்டிருந்த குரங்கை அதட்டினான். அதனுடைய உண்மையான ரூபம் அவனுக்கு தெரியவில்லை. மிகச் சாதாரணமாக இருந்ததால், அவன் தினசரி பார்க்கும் குரங்கை போல இருந்ததால் அவனுக்கு ஒரு அலட்சியமான விஷயமாக பட்டது. அப்பனே, என்னால் முடியாது, எனக்கு வயதாகிவிட்டது, நீ என் வாளை நகர்த்தி விட்டு போ என்று குரங்கு சொல்ல, வாளை நகர்த்த முயற்சித்த பீமன் அதை நகர்த்த முடியாமல் தோற்றுப்போன அடுத்த கணம் இது மிகப்பெரிய விஷயம் என்பதை தெரிந்து கொண்டு வலம் வந்து கீழே விழுந்து நமஸ்கரித்தான். இந்த பணிவுதான் பீமனுடைய கல்யாண குணம். இந்த பணிவுதான் எல்லா பக்தர்களுக்கும் இருக்க வேண்டும். தினசரி பூஜை செய்வதாலேயோ, ஆச்சார அனுஷ்டானங்களோடு வாழ்வதாலேயோ நாம் உன்னதமான நிலைக்கு வந்துவிட முடியாது. உள்ளே இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள், இந்த பூஜை புனஸ்கார்கள் அனைத்தும் ஒரு பணிவை தந்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.